ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடையில் வாங்கியிருக்க மாவு தான் எடுத்திருக்கேன். கடையில் கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்ப மாவுன்னு கேட்டிங்களாவே கிடைக்கும். அதை எடுத்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாட் வாட்டரை வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுக்கணும். ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கிண்டி விடுங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியாது. அதனால் இந்த நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை வந்து கையில் வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸ்பூனில் வச்சா ஃபுல்லாக கரெக்டாக நமக்கு வராது, அதனால் கையில் வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கும், பார்த்து பிசையணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு இதை வந்து மூடி வச்சுருங்க. பூர்ணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீ ஊற்றிட்டு நம்ம தேங்காய் துருவல் வச்சு தான் பண்ண போகிறோம். தேங்காய் துருவல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி கலரி விட்டால் போதும், ரொம்ப நேரம் இருக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா கலரி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் பொடி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஏலக்காய் துண்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வாசனைக்காக. இந்த பதம் இருந்தால் போதும் நமக்கு கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இந்த மோல்டில் கொஞ்சம் ஆயில் இல்லைனா கீ தடவி வச்சுக்கோங்க, அது ஒட்டாமல் வர்றதுக்காக. இந்த மாவு இந்த மாதிரி உருட்டி இதில் நல்லா இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு சைடும் அந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங் நம்ம வச்சிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணம் வந்து ரெண்டு சைடும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இது நல்லா இந்த மாதிரி நல்லா இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராஸ்லாம் வெளியே வந்துடும். அதை எடுத்துகிட்டு இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு எத்தனை வேணுமோ அதை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மோல்டு வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கடையில் கிடைக்கும் அந்த மாவு வாங்கும்போது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரம் நல்லா ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கோங்க தண்ணியை. அது மேலே இந்த மாதிரி துணி போட்டு வைங்க. ஆயில் வச்சு வச்சா நமக்கு வந்து கரெக்டான அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி வச்சுட்டு ஒரு 10 to 12 minutes லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு, எந்த வெடிப்பு எதுவுமே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டேஸ்டியான வந்து கொழுக்கட்டை ரெடி ஆச்சு நமக்கு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.